நேத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருந்தேன். அவர் வந்து இன்னைக்கு வாங்க கொடுத்துடலாம் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஓபிஎஸ் அண்ட் ரவீந்திரநாத் எம்பி வந்து தகாத முறையில பேசுறதும் மிரட்டுறதும் செக்ஷுவலா டார்ச்சர் பண்றதும் போன்ல இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டேன். அவர் எல்லாமே பண்ணது வாட்ஸ்அப் கால்ஸ் தான், வாட்ஸ்அப் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் தான். சோ நான் அதனால சைபர் கிரைமரை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா என் போன்ல இருக்க எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துருவேன். அதான் நேத்து அவங்க ஒய்ஃப் என்கிட்ட பேசினாங்க, அதோட ரெக்கார்டிங் மட்டும் நான் எடுத்து வச்சிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி நீங்க போய் மோசம் மோசம். நான் சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கேன்னு, உங்க வீட்லயும் ஆக்ஷன் எடுக்கல, ஓபிஎஸ் சாரையும் பார்த்து நான் கொடுத்துட்டேன், அப்ப ஆக்ஷன் எடுக்காதப்போ நான் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து என்ன நினைச்சுக்கிறாருன்னா, முத்துமலர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாரையுமே வந்து டிவோர்ஸ் பண்ணவங்க எல்லாம் டிவோர்ஸ் பண்ண வச்சு அவங்க வந்தாங்க. பாலா டைரக்டர் பாலாவை டிவோர்ஸ் பண்ணாங்க, அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் கள்ள தொடர்புல இருந்தனாலதான் அவர் டிவோர்ஸே பண்ணது. அது மாதிரி இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஃபேமிலியில பெண்கள் வந்து ஏதாவது ஒரு இதுல இருந்தா அவங்க இவங்க கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எண்ணத்துல இருக்கிறாருன்னு நான் அந்த ஒரு இதுக்காக சொல்றேன். வணக்கங்க. நேத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்திருந்தேன். அவர் வந்து இன்னைக்கு வாங்க கொடுத்துடலாம் அப்படின்னாரு. அப்புறம் இப்ப நேரா போய் சங்கர் ஜிவால் சாரே பார்த்து டிஜிபி சார் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என்னோட குறைகளும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஓபிஎஸ் அண்ட் ரவீந்திரநாத் எம்பி வந்து தகாத முறையில பேசுறதும் மிரட்டுறதும் செக்ஷுவலா டார்ச்சர் பண்றதும் போன்ல இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டேன். அவர் எல்லாத்தையும் விளாவரியா பாத்துட்டாரு. பாத்துட்டு இப்ப வந்து கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்க வந்து எல்லா ஆதாரத்தையும் தாமரம் சிசிபில கொடுத்துருங்க, நான் கண்டிப்பா அதை எடுக்க சொல்றேன். அதே மாதிரி உங்களோட பாதுகாப்புக்கும் நான் உறுதி அளிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இனிமே வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதனால நான் ஒரு மன நிம்மதியோட இப்ப வந்திருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு சொன்னது எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு, கண்டிப்பா அவர் செய்வாருன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இது வந்து அநேகமா சைபர் கிரைம்ல தான் கொடுக்கணும், ஏன்னா அவர் எல்லாமே பண்ணது வாட்ஸ்அப் கால்ஸ் தான், வாட்ஸ்அப் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் தான். சோ நான் அதனால சைபர் கிரைமரை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா என் போன்ல இருக்க எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துருவேன். அது சம்பந்தமா என்கிட்ட எந்த ரெக்கார்டிங்கும் இல்ல. அதான் நேத்து அவங்க ஒய்ஃப் என்கிட்ட பேசினாங்க, அதோட ரெக்கார்டிங் மட்டும் நான் எடுத்து வச்சிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி நீங்க போய் மோசம் மோசம். நான் சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கேன்னு, உங்க வீட்லயும் ஆக்ஷன் எடுக்கல, ஓபிஎஸ் சாரையும் பார்த்து நான் கொடுத்துட்டேன், அப்ப ஆக்ஷன் எடுக்காதப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஆனது உங்களுக்கும் நீங்களும் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கீங்க வீட்டுல, உங்களுக்கும் அதிகாரம் இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும்? சோ அதனால நான் நேராவே போய் கொடுத்துட்டேன். அவங்க என் பேரையே வந்துச்சுன்றதும் அவங்க வருத்தப்பட்டாங்களே தவிர இஷ்யூ பத்தி அவங்க வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. சோ அதனால அந்த பரவாயில்ல ஆனது, நான் என்னோட பிரச்சனையை பாத்துக்கிறேன், கண்டிப்பா இதுக்கு நான் பார்த்துதான் ஆகணும், உங்க ஹஸ்பண்ட் பண்றதெல்லாம் நல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆமா, நேற்று மீட்டிங் முடிச்ச உடனே கார்ல ஏறணும்னு அடிச்சிட்டாங்க. அந்த கால் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே சொன்னாங்க, இங்க இனிமே எந்த கால் வந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும், அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். அதான் எதுக்கு வந்து என் பேரு மத்ததெல்லாம் ஃபேமிலி இஷ்யூ எல்லாம் சொல்றீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நீங்க அவர் தனிப்பட்ட முறையோ அவர் பேரை கொடுக்க வேண்டியதானே? நான் சொன்னேன், அப்படியெல்லாம் இல்ல ஆனந்தி, எல்லாமே தான் கேட்பாங்க, ஹஸ்பண்ட் யாரு, ஒய்ஃப் யாரு, ஏன் பிள்ளைங்க யாரு, எல்லா டீட்டெயிலும் தலையும் வாழும் எல்லாமே சொல்லாம நம்ம ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் வந்து அங்க போய் இப்போ கேட்கல எல்லா டீட்டெயிலும் கொடுப்பேன், நாளைக்கு நான் ஒன்னு பாதி கொடுத்து பாதி கொடுக்காம என்னால இருக்க முடியாது, நீங்க கொடுத்தாலுமே அப்படிதான் ஃபுல்லா கொடுக்குற மாதிரி வரும். சோ அதனால எனக்கு என்ன கேட்டனால நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆனந்தி அப்படின்னா, அவங்க அதை வருத்தப்பட்டாங்க, என் பேர் ஏன் சொல்றீங்க, என் பேர்லாம் யூஸ் பண்ணாம நீங்க கேஸ் நடத்திக்கோங்கன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. முத்துமலர்னு ஒருத்தவங்க பத்தி சொல்லுவாங்க, அதுக்கு டீடைலா சொல்ல முடியுமா அவங்களோட ரோல் என்ன? அவங்க ரோல் ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து அவர் வந்து என்ன நினைச்சுக்கிறாருன்னா, முத்துமலர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாரையுமே வந்து டிவோர்ஸ் பண்ணவங்க எல்லாம் டிவோர்ஸ் பண்ண வச்சு அவங்க வந்தாங்க. இவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு அஃபேர்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க ஃபுல்லா வந்தாங்க. அது மாதிரி இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஃபேமிலியில பெண்கள் வந்து ஏதாவது ஒரு இதுல இருந்தா அவங்க இவங்க கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எண்ணத்துல இருக்கிறாருன்னு நான் அந்த ஒரு இதுக்காக சொல்றேன். பாலா டைரக்டர் பாலாவை டிவோர்ஸ் பண்ணாங்க, அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். டைரக்டர் பாலாவை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி இருந்தாங்க, எப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமா ஒரு அஃபேர் வந்துச்சோ, அது நாளடைவில் அவருக்கு ஒரு மனக்கசப்பாயி அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அவரு. அது டிவோர்ஸ் பண்ண உடனே அவங்க இப்போ தனியா இருக்கிறாங்க. ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் கள்ள தொடர்புல இருந்தனாலதான் அவர் டிவோர்ஸே பண்ணது. அதுதான் ஆனந்தி தான் பேசினாங்க, எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க,
இதெல்லாம் வந்து பேசியே நம்ம முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இது வந்து அரசியல் நோக்கம் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி காயத்ரி தேவி நாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கோம். சமூக சேவைகள் செய்யற அத பத்தி சொல்லுங்க. நான் பண்ணிருக்கேன். எதை நீங்க எதை குறிப்பிட்டு சொல்றீங்க? ஜல்லிக்கட்டு போராட்டம் அண்ட் காங்கிரஸ் கட்சி இது பண்ணும்போது கூட பாத்துருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இருந்தா எந்த கட்சி சார்ந்த நான் எதுவுமே பண்ணல. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முக்கியமான ஒரு கூட்ட அமைப்புல நான் இருந்து ஃபுல்லாவே பண்ணிருக்கிறேன். சோ அதுல எனக்கு எல்லா போலீஸ் அமைப்புங்க எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். ஒரு டீமா நாங்க வந்து ஒரு விவசாயிகள் போராட்டம் என்ன ஒரு போராட்டமா இருந்தாலும் நீங்க பாத்திருப்பீங்க. இது எல்லாமே கவர்னர் நம்ம வந்து பெண்களுக்காக அநீதி இருந்தாலும் அதெல்லாம் நான் போய் கேட்டிருக்கேன். நாங்க ஒரு அமைப்பாவே ஒரு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்பாவே அந்த டைம்ல இருந்து நாங்க இன்னைக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் போய் இது பண்ணுவாங்க. இந்த பிரச்சனைக்கு கூட அவங்க எல்லாம் வரனாங்க. யாரும் எதுவுமே வேண்டாங்க. இது என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் தனிப்பட்ட முறையில டீல் பண்ணிக்கிறேன்னா நேத்து கூட நான் சமூக சேவை பண்றேன்ற ஒரு இடத்துல கூட நான் சொல்லல. ஏன்னா வந்து எதுக்கு நான் சொல்லலன்னா அதை வந்து அதை வச்சு கூட அவங்க வந்து ஏதாவது பேசுவாங்க. எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதே மாதிரி ஆகட்டும் தான் நான் நினைச்சு நேத்து சொன்னேன். இப்ப நீங்க கேட்கவே தான் நான் இதையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். இதுவரைக்கும் எல்லாமே அரசியல் நோக்கம் அரசியல் நோக்கம்னா 8 மாசமா வந்து இது நடந்துட்டு இருக்குது. இது நேத்து இன்னைக்கு நடக்கல. அக்டோபர் மாசத்துல இருந்து நான் வந்து கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டிருக்கேன். அக்டோபர் மாசத்துல இருந்து நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கும் அவங்களுக்குமே 8-9 வருஷமா தெரிஞ்சவங்க. அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் எனக்கு எந்த அரசியல் பலமும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு தனிநபர்னு அப்படி இருக்கையில வந்து அவங்கள யோசி அவங்க அப்படி சொல்றதுல வந்து அவங்களுக்கு தான் ஆதாயம் அரசியல் இருக்குன்றது சொல்றதுனால அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நான் வந்து சமூக சேவைன்றது கூட நான் ஏன் சொல்லலன்னா அது கூட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கூட எனக்கு யாரும் பண்ணாதீங்க. இது வந்து தனி நபரா நான் செய்யணும்னு நினைச்சதா நான் வந்தேன். சோ அதனால அவங்க அப்படி சொல்றது வந்து மேபி அவங்களோட கெயின் அவங்களோட ஆதாயத்துக்காக அவங்க அப்படி சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. வேற ஒண்ணு இல்ல. ஏன்னா நான் வந்து எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்கேங்க. இப்ப சைபர் கிரைம்ல போய் குடுக்குறோன்னு வைங்களேன் அவங்க எல்லாமே கேட்பாங்க. எப்படி என்ன ஏது என்ன அவர் இப்போ என்ன கேக்குற மாதிரி இப்ப 1000 கேள்வி அவர் கேளுங்க. கண்டிப்பா அவர்கிட்ட பதில் இருக்கும். ஆனா சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னாருன்னா அதுல வந்து அவர் கண்டிப்பா மாட்டிப்பாரு. அரசியல் நோக்கம்னா 8 மாசமா வந்து இது நடந்துட்டு இருக்குது. இது நேத்து இன்னைக்கு நடக்கல. அக்டோபர் மாசத்துல இருந்து நான் வந்து கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டிருக்கேன். அக்டோபர் மாசத்துல இருந்து நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கும் அவங்களுக்குமே 8-9 வருஷமா தெரிஞ்சவங்க. அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் எனக்கு எந்த அரசியல் பலமும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு தனிநபர்னு அப்படி இருக்கையில வந்து அவங்கள யோசி அவங்க அப்படி சொல்றதுல வந்து அவங்களுக்கு தான் ஆதாயம் அரசியல் இருக்குன்றது சொல்றதுனால அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நான் வந்து சமூக சேவைன்றது கூட நான் ஏன் சொல்லலன்னா அது கூட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கூட எனக்கு யாரும் பண்ணாதீங்க. இது வந்து தனி நபரா நான் செய்யணும்னு நினைச்சதா நான் வந்தேன். சோ அதனால அவங்க அப்படி சொல்றது வந்து மேபி அவங்களோட கெயின் அவங்களோட ஆதாயத்துக்காக அவங்க அப்படி சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. வேற ஒண்ணு இல்ல. ஏன்னா நான் வந்து எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்கேங்க. இப்ப சைபர் கிரைம்ல போய் குடுக்குறோன்னு வைங்களேன் அவங்க எல்லாமே கேட்பாங்க. எப்படி என்ன ஏது என்ன அவர் இப்போ என்ன கேக்குற மாதிரி இப்ப 1000 கேள்வி அவர் கேளுங்க. கண்டிப்பா அவர்கிட்ட பதில் இருக்கும். ஆனா சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னாருன்னா அதுல வந்து அவர் கண்டிப்பா மாட்டிப்பாரு. ஆமா கண்டிப்பா பிரைம் மினிஸ்டரை போய் பார்ப்பேன். அடுத்தது சிஎம் சிஎம் நம்ம இவரை போய் பார்ப்பேன். கண்டிப்பா சிஎம் சாரை போய் பார்ப்பேன். அடுத்தது அவர்கிட்ட எனக்கு எந்த மாநில லெவல்ல கிடைக்கலன்னா கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் தான் அடுத்தது. ஏன்னா வந்து நான் இன்னைக்கு கூட இங்க வந்திருக்கேன். நேத்தும் இங்க வந்தேன். யாரையும் நான் கூட்டிட்டு வரல. நானா தனியா வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே லாயர் இவர் தான். பின்னாடி இருக்கவங்க மத்தவ யாருமே எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் அவங்களோட வந்திருக்காங்க அவ்வளவுதான். ஆனா வந்து இவங்க கூட யார் வந்திருக்காங்க இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா எனக்கு யாருமே தெரியாது. நான் ஒருத்தர் தான் வந்திருக்கேன். இன்னைக்கும் நான் ஒருத்தி தான் வந்திருக்கேன். இனிமே எங்க போனாலும் நான் தனியா நான் ஒருத்தி மட்டும் தான் போவேன். இதுல யாருமே நான் சேர்க்க மாட்டேன். என்னோட அமைப்புகள்லாம் இங்க யாராவது நின்று நிப்பாங்க. கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நிப்பாங்க. பட் ஆனா அவங்க யாரையும் வராதிங்க பிக்சர்ல. இதை நானா பண்ணணும் தான் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நேத்து இந்த இஷ்யூ எதுக்கு வந்துச்சுன்னா தற்செயலாவே வந்து நான் வந்து ஊர்ல இருந்தப்போ லாஸ்ட் வீக்கே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கால் வந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப எங்க லாயர் சொன்னாங்க இருங்க மேடம் அடுத்த வாரம் நம்ம வந்து போட்டுருவோம் கம்ப்ளைண்ட் அப்படின்னாங்க. நான் இங்க வந்த எனக்கு அந்த இது தாட் வரல. அப்புறம் என் லாயர் தான் சொன்னாரு இந்த டைம்ல வந்து அவங்க இது பண்றாங்க நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்றத ஒரு யதார்த்தமா தான் அவங்க சொன்னாங்க. நானும் சரி ஓகேன்ட்டேன். இஷ்யூ வந்து எல்லாருக்கும் தெரியணும்ன்றது என்னோட விருப்பம். அது வந்து எப்படியா இருந்தாலும் ஓகே தானேங்க. இதுல என்னங்க இருக்கு தீர்வு தானே எனக்கு வேணும். அதையே இன்னைக்கு கொடுக்கணும் நாளைக்கு கொடுக்கணும் அவங்களுக்காக நான் சாதகமா பாக்கல. எனக்கான சாதகம் எதுவா இருந்தாலும் நான் பண்ண ரெடி தான்.
அதனால நான் அவங்க சொன்னாங்க நான் பண்ணேன் அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, என் மாமியார் வந்து அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, என் மாமியார் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. என் மாமியார் வந்து என் கூட இருக்கிறாங்கன்னா நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகல, மகளாதான் போறேன் சரிங்களா, மருமகளா போல. ஏன்னா நான் ஒரு மகளா தான் போகணும் அந்த வீட்டுக்கு. அப்ப அங்க இருக்கிற மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாருமே எனக்கு வேணும். என் புருஷன் ஒரு தப்பு பண்றாரு அப்படின்றப்போ அவரை நான் ஒதுக்குறேன்றப்போ எங்க மாமியார் எனக்கு அம்மாவா நடந்துகிட்டாங்க சரிங்களா. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என் மருமகளுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் என் கூட தான் இருக்கிறாங்க. என் புருஷன் போனனால என் குடும்பமே போயிடுச்சுன்னு இல்லைங்க, அவங்க எல்லாரும் என் குடும்பம் தான், எனக்கு அவங்க வேணும் தான். அவங்களுக்கு என்னை பத்தி தெரியும், அவங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு மருமகளா நான் நடந்துகிட்ட விதமும், அவங்க ஒரு மாமியாரா எனக்கு ஒரு அம்மாவா நடந்துகிட்ட விதமும். சோ இதுல வந்து யாரும் வந்து ஒரு குழப்பம் வேண்டாம். ஏன்னா வந்து அவங்க வந்து எனக்கு அம்மா மாதிரி, அவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும் எதனால எனக்கு டிவோர்ஸ் பண்ண காரணம் எதுனாலேன்னு அவங்களுக்கு தெரியும். அது நியாயமான காரணமா இருக்கவே அவங்க என் கூட இருக்கிறாங்க சரிங்களா. சரி, பாதுகாப்புக்காக தாங்க இந்த கம்ப்ளைண்டே வந்தேன். போன வாரம் கூட எனக்கு இந்த மாதிரி கால் எல்லாம் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தனா வந்து உனக்கு ரொம்ப டேஞ்சரு, நான் தூங்கையில கூட பயந்துட்டுலாம் இருந்தேன் அந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டன் பண்ணையில. அந்த பயத்தோட நம்ம இருக்கிறதோட அந்த பயத்தை தெளிவுபடுத்தணும்னா நம்ம பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற முடிவு வந்ததுனாலதான் இங்க வந்துட்டேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு 10 நாள் இருந்தா கூட அந்த பயம் இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டேனா எனக்கு அந்த பயம் குறைஞ்சிரும். இனி என்ன நடக்குது, ஏன்னா எனக்கு சட்டத்து மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, கண்டிப்பா அந்த ஆக்ஷனுக்கான தீர்வு கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே மிரட்டலாம், ஆனா தீர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கண்டிப்பா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. Thank you.